இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்ப இந்த வீடியோல அதிரடியா நாம பார்க்க போறோம். இன்றைய தினம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பருடைய 17ஆம் தேதி. அதே போல தமிழ் மாதத்துல சுபக்ரத ஆண்டு 5வது மாதமான ஆவணியுடைய கடைசி நாள், அதாவது ஆவணியுடைய 32வது நாள். அதே போல இன்றைய தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை மகாலய பட்சத்துல வந்திருக்கக்கூடிய முதல் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையை முன்னிட்டு சனிதோஷம் இருக்கிறவங்க சனிதோஷம் நீங்குவதற்கு இந்த வழிபாடு வந்து நீங்க இன்றைய தினம் செய்யணும். இன்றைய இரவுக்குள்ள நீங்க வந்து இந்த வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடு செய்யக்கூடியதன் மூலியமாக சனிதோஷம் இருக்கிறவங்களுக்கு சனிதோஷம் நீங்கும். அதே போல இப்ப 7.5 சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ராசிக்காரங்களுக்கு முடிய இருக்கு. ஸோ 7.5 சனி முடியக்கூடிய இந்த தருணத்துல பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே விடிவு காலம் பிறக்கணும்னு சொல்லி 7.5 சனி முடிவில் இந்த ஒரு பரிகாரத்தை இன்றைய தினம் செய்யணும். இந்த பரிகாரத்தை மெயினா தனுசு, மகரம், கும்பம், மீனம், ரிஷபம் இந்த ராசிக்காரங்க கண்டிப்பா செய்யணும். இன்றைய தினம் சனிதோஷம் உங்களை விட்டு நீங்குவதற்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சி நல்லதா அமைவதற்கு இந்த பரிகாரம் வந்து இன்றைய தினம் பண்ணுங்க. சரி வாங்க, என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ பரிகாரம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப வந்து பெருசாலாம் இருக்காது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு மறக்காம இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் செய்யுங்க. ஸோ இரவுக்குள்ள அப்படிங்கிறது மாலைக்குள்ள வந்து செய்திருங்க. சரி வாங்க, என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்ப இந்த வீடியோல தெளிவா டீடைல்டா வந்து பார்க்கலாம். அதே போல நான் சொன்ன ராசிக்காரங்க மட்டும் இல்லாம அனைவருமே இந்த பரிகாரம் இன்றைய தினம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்ப அடுத்த சனிப்பெயர்ச்சி 2023 நடக்கிறதுக்கு, சனிப்பெயர்ச்சி நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல சனி பகவான் அடுத்ததா மாறும்போது, கும்பத்துல மாறும்போது ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பேராபத்து ஏற்பட அதிக சான்ஸ் இருக்கு. அந்த ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிப்பதற்கு இப்ப இருந்தே சனி பகவானுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ் கொடுக்குற மாதிரி இந்த சில பரிகாரங்கள் நீங்க செய்து வைத்துக்குங்க. இதை நீங்க செய்து வைக்கும் போது இந்த ஒரு செய்யக்கூடிய இந்த ஒரு புண்ணியம், அப்ப நீங்க கஷ்டப்படும் போது இந்த புண்ணியம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால இன்றைய தினம் இந்த வழிபாட்டை அனைவருமே செய்யுங்க. அந்த ராசிக்காரங்க மட்டும் வந்து செய்யணுங்கிறது இல்ல, அனைவருமே இதை செய்யுங்க. அந்த ராசிக்காரங்க கண்டிப்பா செய்யுங்க. சரி வாங்க, என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத இப்ப தெளிவா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். உங்களுக்கு சனிதோஷம் விலகுவதற்கும், சனிதோஷம் இப்ப பயிற்சியாகக்கூடிய இந்த தருணத்துல மேற்கொண்டு சனிதோஷம் எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கும் இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. ஸோ வன்னி மர குச்சி இருக்குல்ல, வன்னி மர குச்சி வைத்து எளிமையான ஒரு பரிகாரத்தை இன்றைய தினம் செய்து பாருங்க. உங்களை பிடித்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை விட்டு விலகி விடுவார். ஸோ விலகக்கூடிய நேரத்தில் சனி பகவான் மேலும் அருளை பொழிஞ்சிடுவார், அதாவது நல்லருளை பொழிஞ்சிடுவார். ஸோ வன்னிமர குச்சி தான் இன்றைய தினம் நம்மளுக்கு மெயின் பார்ட். அந்த வன்னிமர குச்சியை வச்சு தான் இன்னைக்கு நாம் பரிகாரம் செய்யணும். சரி வாங்க, என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம். கிரகங்களில் 9 கிரகங்கள் இருக்குது. இந்த கிரகங்களுடைய சுழற்சியில தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, அதாவது நம்மளோட வாழ்க்கையில இன்பம் துன்பங்கள் மாறி மாறி வரும். அது போல வெற்றி, சோகம், யோகம் இவை அனைத்துமே நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கிரகங்கள நிலை பொறுத்து தான் அமையும். அவ்வாறு ஒவ்வொரு கிரகமும் ஒரு மனிதனை ஒவ்வொரு வருடம் ஆட்சி செய்து, ஆனால் ஒரு கிரகம் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருவரையும் 7.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்வாரு. அது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், சனி கிரகம் தான். ஸோ இந்த 7.5 ஆண்டு காலமும் நம்மளுடைய வாழ்க்கையில மிகுந்த துன்பத்தை நம்ம சனி பிடித்திருக்கும் போது எதிர்கொள்கிறோம். ஸோ நம்மளோட வாழ்க்கையில அதிக போராட்டம் நிறைந்திருக்கும். அந்த போராட்டத்துல வெற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா கிடைக்கிறது மிகுந்த கடினமான விஷயம். எனவே சனி பகவான் ஆதிக்கத்திலிருந்து விடுபட இன்றைய தினத்துல எளிமையான பணிகாரத்தை நீங்க செய்து பாருங்க ஒரு முறை, கண்டிப்பா பலனை விரைவிலேயே உணர்ந்துடலாம். ஸோ வாருங்க, இன்றைய பரிகாரத்தை எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறத இப்ப இந்த வீடியோ பதிவில் தெளிவா டீடைல்டா வந்து பார்க்கலாம். அதே போல இன்றைய சனிக்கிழமை இந்த பரிகாரம் ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலய பட்சத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைங்க. ஸோ மகாலய பட்சத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை மற்ற சனிக்கிழமை காட்டிலும் அதிக சக்திகள் வந்து நிறைந்திருக்கும். முன்னோர்களும் கூடவே இருக்கிறதுனால நாம் இன்றைய நாள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். ஸோ அதனால தான் மற்ற சனிக்கிழமையில் நான் இந்த பரிகாரத்தை சொல்லாமல் மகாலய பட்ச சனிக்கிழமையான இன்றைய நாள் இந்த பரிகாரத்தை சொல்கிறேன். ஸோ இந்த பரிகாரத்தை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒருவர்
அதாவது ஒருவர் அவரது வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஜென்மத்துல செய்த பாவங்களாக இருந்தாலும் அல்லது இந்த ஜென்மத்துல அவரையும் அறியாம செய்த பாவங்களாகவும் இருந்தாலும் அந்த பாவங்களுக்கேற்ப பரிகாரம் செய்கின்ற வகையில தான் சனி பகவான் பிடிக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் ஒவ்வொருவரையும் அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கேற்ப தகுந்த பலனை கொடுத்து வருவாரு. அவ்வாறு சனி பிடித்தால் சில போகக்காரர்களாக மாறுவது உண்டு, சிலர் நடுத்தீர்வுக்கு வருவது உண்டு. இது அவரவர் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப. அதிலும் ஒரு சிலர் இந்த போராட்டத்திற்கு இடையே எப்படி வாழ்க்கை நடத்துவது என்று தெரியாம தனது வாழ்க்கை முடித்து கொள்ள முடிவிற்கு கூட வந்திருக்கிறாங்க. இப்படி அவர்கள் செய்த பாவத்துடைய பலன் இந்த அளவுக்கு கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுக்குது, அதாவது இந்த சனி பயிற்சியில கொடுக்குது. இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமையில மகாலய பட்சத்துல சனி பகவானுக்கு பூஜை செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சனியால ஏற்படக்கூடிய துன்பம் உடனடியே விலகும். நம்மளுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நாட்டு மருந்து கடைகளில் தேவை இருக்கக்கூடிய வன்னி மரக்கட்டையை நம்ம பயன்படுத்தணும். நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக எல்லா ஊர்கள்லேயும் நாட்டு மருந்து கடை இருக்கும். இல்லை கிராமங்களில் இருக்கிறவங்க உங்களுக்கு வன்னி மரக்கட்டை ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும், குச்சி கிடைக்கும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ சிறிதளவு எல் எடுத்துக்கோங்க. பின்னர் கிராம தேவதை கோவிலுக்கு இன்றைய தினம் செல்லுங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் கோவிலுக்கு இல்லை, கிராம தேவதை கோவில் அதாவது மாரியம்மன் காளியம்மன் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவில், இதே நகரப்புறம் இருக்கிறவங்களில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் கோவில் அந்த மாதிரி கூட கோவில் சூஸ் பண்ணி கோவிலுக்கு போங்க. இன்றைய தினம் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ வேணாலும் போகலாம், இன்றைய மாலைக்குள்ளே போயிடணும். ஸோ இந்த வன்னி மர குச்சி வாங்கிட்டு கோவிலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போங்க. கோவிலுக்கு போகும்போது பொங்கல் வைப்பதற்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்க. ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அரிசி வெல்லம் முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் நெய் இந்த மாதிரி பொருட்களை எடுத்துகிட்டு போங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம பரிகாரத்தை இன்றைய தினம் செய்யணும். இன்றைய தினம் நம்ம எந்த கோவிலுக்கு போகிறோமோ அந்த கோவிலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாம் கொண்டு போன எல்லை வந்து கீழே மண்ணில் பரப்பிடணும். ஸோ பரப்பினதுக்கு பின்னாடி அதன் மீது அடுப்பை தயார் செய்திடணும். பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பை தயார் செய்திடணும். பின்னர் தயார் செய்ததுக்கு பின்னாடி வன்னி மர குச்சிகள் இருக்குல்ல அந்த வன்னி மர குச்சிகளை அடுக்கி வைக்கணும். அதில் நல்லெண்ணெய் சேர்த்து கற்பூரம் வைத்து தீபம் ஏற்றணும். ஸோ இந்த மாதிரி தீபம் ஏற்றி அதில் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கணும். இவ்வாறு தான் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பரிகாரங்கள் செய்யணும். ஸோ இவ்வாறு செய்து சனி பகவானுக்கு பொங்கல் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால சனி பகவானுடைய கோபத்தை குறைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் குறைக்க முடியும். அந்த எள்ளுக்கு மேலே அடுப்பை தயார் பண்ணி அந்த அடுப்பில் வன்னி மர குச்சியை வைத்து நீங்கள் கற்பூரை ஏற்றி பொங்கல் வைக்கும் போது நிச்சயமாக சனி பகவானுடைய கோபம் குறையும் என்பது ஜோதிடத்தில் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நீதி. இன்றைய தினம் மறக்காமல் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். முடியவே முடியல, மூச்சு முற்ற அளவுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க மகாலயபட்ச சனிக்கிழமையில் இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்து பாருங்கள். சிவன் கோவில் உங்களுடைய கோவில் பக்கத்தில் எது இருக்கோ அந்த கோவிலில் பொங்கல் வைக்கக்கூடிய இடம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கோவிலில் பொங்கல் வைத்துருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பெரிய அளவில் பொங்கல் வைக்கணுங்கிறது இல்லை, அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொங்கல் வைங்க. ஸோ அந்த மாதிரி பொங்கல் வைத்ததுக்கு பின்னாடி சனி பிடியிலிருந்து உங்களை காக்க வேண்டுமென அந்த கோவிலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்குங்க. ஸோ அந்த மாதிரி வேண்டும் போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே வந்து விலகும். ஸோ அந்த மாதிரி வேண்டினதுக்கு பின்னாடி பொங்கல் செய்திருப்பீங்களா, அந்த பொங்கலை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ பொங்கலை வீட்டுக்கு கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை, பொங்கலை வீட்டில் கொண்டு வர்றது வேஸ்ட்டு தான். அதனால் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மறக்காமல் வந்து கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இன்றைய தினம் செய்ய வேண்டிய பரிகாரம் இது தான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை விதி மாறுதா இல்லையான்னு என்கிட்ட கேளுங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ நான் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு வழிபாடு தான். ஸோ இந்த வழிபாடு பண்ணி பயனடைங்க. நீங்கள் பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பயனடையணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள், இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த வீடியோவை பார்க்கட்டும், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து அவங்களும் இன்றைய தினம் மறக்காமல் பொங்கல் வைத்து அவங்களும் சனியுடைய பிடியிலிருந்து தப்பிக்கிட்டோம். ஸோ வரக்கூடிய சனி பயிற்சியில் பிடி
ஏற்படாமல் தப்பிக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பொங்கல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்கரை பொங்கல் உங்களுக்கு வைக்கிறது தெரியும். ஸோ சக்கரை பொங்கல் வீட்டில் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் வைக்கக்கூடாது, கோவிலில் தான் வைக்கணும். கோவிலில் அடுப்புக்கு முன்னாடி, அடுப்பு ஏற்றுறதுக்கு முன்னாடி எள்ளை போட்டணும். எள்ளு போட்டதுக்கு பின்னாடி அடுப்பை கூட்டணும். அடுப்பை கூட்டினதுக்கு பின்னாடி வண்ணி மரக்குச்சி வைத்து தான் நீங்கள் அடுப்பையே பொத்த வைத்து பொங்கல் வைக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் பரிகாரம். ஸோ இந்த ஒரு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்கள் பார்த்தோம் அவங்களும் பயனடையிட்டோம். மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.